திருச்சிற்றம்பலம் தாண்டகசதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமான் அருளிய திரு ஆக்கூர் பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு அப்பர் பெருமான் திரு மீயச்சூர் இளங்கோயில் வருகிறார். அங்கு அவர் பாடிய திரு குறுந்தொகை பார்க்க போகிறோம். 5ஆம் திருமுறை 11வது பதிகம். தலத்து இறைவன் சகல புவனேஸ்வரர், இறைவி மேகலாம்பிகை, தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். தலத்துடைய சிறப்பு, திருமியச்சூர் இறைவன் பாலாயலமாயிருந்த காலத்து பாடல் பெற்ற சந்நிதி இது. காளி பூஜித்த தலம் இது. இந்த தலம் வந்து பேரளத்துலேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் திருமியச்சூர் அருகிலேயே இருக்குது. அந்த திருமியச்சூர் திருக்கோயிலில் வடபுறமாகவே இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளாரவே நம்ம திருமியச்சூர் இளங்கோயிலை நம்ம வந்து பார்க்கலாம். இங்கு லலிதாம்பிகை ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம், மேகநாதர். முதல் பாடல். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பல உள மீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடை அரர்க்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், இந்நாள் வரை தோன்றிய திருக்கோயில்களும் இனி தோன்ற உள்ள கோயில்களும் வேறு கோயில் பல உள்ளனவேனும் காலனை தடிந்த குளிர்ந்த புன்சடை உடைய பெருமானுக்கு மீயச்சூர் இளங்கோயிலே ஏற்றமுடைய கோயிலாகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பல உள மீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடை அரர்க்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளங்கோயிலே. இப்போது 2வது பாடல். வந்தனை அடைக்கும் அடித்தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திருத்தும் திரு மீயச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், திருவடிக்கு தொண்டு செய்தலையே விரும்பும் அணுக்க தொண்டர்களின் பக்தி பெருக்கையும் அவர்கள் காதலாகி கசிந்து உருகி போற்றும் நிலையை கண்ட பெருமான் அவர்களுக்கு சிவானந்த தேனை பருகுமாறு அருள்பாலித்தார். தொண்டர் தம் மனதை கட்டுப்படுத்தி அடிமையாக கொண்டு விளங்கி அருள்பவன் திருமியச்சூர் இளங்கோயில் இறைவனே ஆவான். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வந்தனை அடைக்கும் அடித்தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திருத்தும் திருமியச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே. இப்போது 3வது பாடல். பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆனை உரித்து அனால் ஆடுவார் நெஞ்சம் வாழி நினைந்து இரு மீயச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், நெஞ்சமே ஈசானம் முதலிய 5 மந்திரங்களால் ஓதப்படும் பரமனும் யானை அஞ்சுமாறு அதன் தோலை உரித்தவனும் தீ ஏந்தி ஆடுபவனும் திருமியச்சூர் இளங்கோயிலில் எம்மை உடையானுமாகிய பெருமானையே நினை, அந்நினைவால் வாழ்வாய். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆனை உரித்து அனல் ஆடுவார் நெஞ்சம் வாழி நினைந்து இரு மீயச்சூர் எந்தமை உடையார் இளங்கோயிலே. இப்போது 4வது பாடல். நாறு மல்லிகை கூவிளம் செண்பகம் வேறு வேறு விரித்த சடையிடை ஆறு கொண்டு உகந்தான் திருமியச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், நறுமணம் கொண்ட மல்லிகை கூவிளம் செண்பகம் முதலிய மலர்களை வேறு வேறாக விரித்த சடையிடை ஆறுடன் கொண்டு விளங்குபவர் சிவபெருமான். இவர் திருமியச்சூர் இளங்கோயிலில் வீற்றிருக்கிறார். அவர் விடையை வாகனமாக கொண்டவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நாறு மல்லிகை கூவிளம் செண்பகம் வேறு வேறு விரித்த சடையிடை ஆறு கொண்டு உகந்தான் திருமியச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே. இப்போது 5வது பாடல். வெவ்வ வண்ணத்து நாகம் வெறுவவே கவ்வ வண்ண கனல் விரித்து ஆடுவார் செவ்வ வண்ணம் திகழ் திருமியச்சூர் எவ்வ வண்ணம் பிரான் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், சிவனார் காண்போர் வெம்மை கொள்ளும் கொடிய அரவினை அறையில் அணிந்திருப்பவர். பிறரை அஞ்ச வைக்கும் அவ்வரவு பெருமானின் கையில் உள்ள தீயினை கண்டு அஞ்சுகின்றது. செவ்வண்ண திருமேனியரான பிரான் திருமியச்சூரில் அருள்வண்ணராக இளங்கோயிலில் எழுந்தருளியுள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வெவ்வ வண்ணத்து நாகம் வெறுவவே கவ்வ வண்ண கனல் விரித்து ஆடுவார் செவ்வ வண்ணம் திகழ் திரு மீயச்சூர் எவ்வ வண்ணம் பிரான் இளங்கோயிலே. இப்போது 6வது பாடல். பொன்னம் கொன்றையும் பூவணி மாலையும் பின்னும் செஞ்சடை மேல் பிறை சூடிற்று மின்னு மேகலையாளோடு மீயச்சூர் இன்ன நாள் அகலார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் அழகான பொன் போன்ற கொன்றை மாலையையும் ஏனைய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் செஞ்சடையில் இணைத்து பிணைத்து அதன் மீது பிறைச்சந்திரனையும் சூடியுள்ளார். இப்பிரான் ஒளிவீசும் மேகலையை அணிந்துள்ள உமையை உடனாக கொண்டு எல்லா காலங்களிலும் அகலாது வீற்றிருப்பார். அவ்விடமே திருமியச்சூர் இளங்கோயில். பாடல் மறுபடியும் பார்ப்போம். பொன்னம் கொன்றையும் பூவணி மாலையும் பின்னும் செஞ்சடை மேல் பிறை சூடிற்று மின்னு மேகலையாளோடு மீயச்சூர் இன்ன நாள் அகலார் இளங்கோயிலே. இப்போது 7வது பாடல். படைக்கொள் பூதத்தன் பைங்கொன்றை தாரினன் சடைக்கொள் வெள்ளத்தன் சாந்த வெண்ணீட்டினன் விடைகொள் ஊர்தியினான் திருமியச்சூர் இடைகொண்டு ஏத்த நின்றார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், பூதகணங்களை படையாக கொண்டவனும் கொன்றை மாலை கொண்ட சடைமுடியினனும் சடையில் கங்கையை வைத்தவனும் திருமேனியில் திருநீர் பூசியவனுமான விடையை வாகனமாக கொண்ட சிவபெருமான்
திருமீயச்சூர் இளங்கோயிலில் எழுந்தருளியிருக்கிறான். பாடல மறுபடியும் பார்ப்போம். படைகோள் பூதத்தன் பைங்குன்றை தாரினன் சடைகோள் வெள்ளத்தன் சாந்தவன் நீற்றினன் விடைகோள் ஊர்தியினான் திருமீயச்சூர் இடைகொண்டு ஏத்த நின்றார் இளங்கோயிலே. இப்போ எட்டாவது பாடல். ஆறு கொண்ட சடையினர் தாமுமோர் வேறு கொண்டதோர் வேடத்தர் ஆகிலும் கூறு கொண்டு உகந்தாளோடு மீயச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், தன் சடையில் ஓர் ஆறினை கொண்டவனும் அடியார்களுக்காக பல்வேறு வேடங்களை தாங்கி மகிழ்வித்தவனும் உமையம்மையை தாம் திருமேனியில் செம்பாதி கொண்டு விளங்குபவனும் இடபத்தை ஊர்தியாக கொண்டவனும் எழுந்தொழியிருப்பது திருமீயச்சூர் இளங்கோயிலே. பாடல் மறுபடியும் பார்ப்போம். ஆறு கொண்ட சடையினர் தாமுமோர் வேறு கொண்டதோர் வேடத்தர் ஆகிலும் கூறு கொண்டு உகந்தாளோடு மீயச்சூர் ஏறு கொண்டு உகந்தார் இளங்கோயிலே. இப்போது ஒன்பதாவது பாடல். வேதத்தான் என்பர் வேள்வியுழான் என்பர் பூதத்தான் என்பர் புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமீயச்சூர் ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், சிவபிரானே வேதம் என்பர் வேள்வியில் உள்ளவர் என்பர் ஐம்பூதத்தில் இருப்பவர் அவரே புண்ணியனாக இருப்பவர் இவரை இசைப்பாக்களால் ஏற்றி போற்றும் அடியார்களின் அல்லல்களை அகற்றுபவர் திருமீயச்சூரில் இளங்கோயிலில் வீற்றிருக்கும் பெருமான் இவரே. பாடல் மறுபடியும் பார்ப்போம். வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் பூதத்தான் என்பர் புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமீயச்சூர் ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். கடுக்கண்டன் கைலாய மலைத்தனை எடுக்கல் உற்ற இராவணன் ஈடர விடுக்கன் இன்றி வெகுண்டவன் மீயச்சூர் இடுக்கன் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. பாடலுடைய பொருள், கரிய நஞ்சினை கண்டத்தில் கொண்ட ஈசன் வீட்டிற்கும் கைலை மலையை பெயர்க்கெடுக்கலுற்ற இராவணனின் பெருமை அழியுமாறு மலையின் கீழ் அடர்த்தியவர் அடியார்களின் அல்லலை தீத்தருளும் பொருட்டு திருமீயச்சூர் இளங்கோயிலில் வீற்றிருப்பர் இவரே. பாடல் மறுபடியும் பார்ப்போம். கடுக்கண்டன் கைலாய மலைதனை எடுக்கல் உற்ற இராவணன் ஈடர விடுக்கனின்றி வெகுண்டவன் மீயச்சூர் இடுக்கன் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. இன்னைக்கு அப்பர் பெருமானாருடைய திருமீயச்சூர் இளங்கோயில் திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.